உங்ககிட்ட ஸ்கூட்டர் இருக்கா? ஆக்டிவா, ஜூபிட்டர், யமஹால ரே, இந்த மாதிரி வந்து ஸ்கூட்டர் டைப் டூ வீலர் தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நார்மலாக உங்கள் டூ வீலர் டயர் வந்து ஒரு 8500 கிலோமீட்டர்லேருந்து 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓடுங்க. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு 20,000 கிலோமீட்டர் ஓடுனு சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் பாதி கூட எனக்கு லைஃப் வரல அப்படின்ட்டு. இதுக்கான ரீசன் என்னென்னு யோசிச்சிருக்கீங்களா? பைக் டயர் பெருசாக இருக்கும், ஸ்கூட்டர் டயர் சின்னதாக இருக்கும். பைக் டயர் ஒரு ரவுண்டில் போகக்கூடிய டிஸ்டன்ஸை டூ வீலர் டயர் ரெண்டு ரவுண்டு சுற்றினா தான் போகும். அதனால தான் பைக் டயர் 20,000 கிலோமீட்டரும் டூ வீலர் டயர் 10,000 கிலோமீட்டரும் ஓடுதுங்க. ஸோ இப்போ டூ வீலர் டயர் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம்? மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்ன, அந்த ரெக்குயர்மெண்ட்டை கடைக்காரங்கக்கிட்ட சொல்லி அதுக்கு பேஸ் பண்ணி சஜஷன் வந்து கொடுக்க சொல்லுங்கள். சஜஷன் வாங்காமல் டயர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து பிளைண்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வாங்க போகிற டயர் வந்து உங்கள் ரெக்குயர்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அதை பேஸ் பண்ணியே எப்போவுமே எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.